நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சீனா வந்து அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு 11 பகுதிகளுக்கு புது பேரை வந்து சுட்டுறாங்க. அதாவது அவங்களுடைய மாண்டரின் லாங்குவேஜில் ஒரு புது பேரை இன்வென்ட் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் வந்து லோக்கல் திபெத்தன் லாங்குவேஜ்லேயும் வந்துட்டு ஒரு நேம் வந்துட்டு அவங்க வைக்கிறாங்க. ஸோ இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது. குறிப்பாக அருணாச்சல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு எந்த விதமான ஆப்ஷன்ஸும் இல்லை. இந்தியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பதிலடியை தான் இப்போ சீனா கொடுக்குற நிலைமையில் வந்துட்டு இருக்கிறாங்க. வேறு எதுவுமே அவனால் வந்துட்டு செய்ய முடியாது. சரி, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியலை வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இதுவரைக்கும் அருணாச்சலில் இருக்கக்கூடிய 32 இடங்களுக்கு சீனா வந்து பேரை மாற்றிருக்கிறாங்க. அதாவது இப்போ கடைசி அந்த 11 இடம் மாற்றினாங்கல்ல, பேர் மாற்றினாங்கள, அதோட சேர்த்து 2017 டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் முடிஞ்சதுக்கப்புறம் 6 இடங்களுக்கு வந்து அவங்க பேரை மாற்றிருக்கிறாங்க. 2021 அதாவது 2020 ஃபுல்லாக வந்து பெரிய அளவுக்கு லடாக்கில் ஸ்டாண்ட் ஆஃப் நிகழ்ந்து 2021 15 இடங்களுக்கு பேரை மாற்றுறாங்க. அதற்கப்புறம் 2023 இப்போ 11 இடத்துக்கு வந்து பேரை மாற்றிருக்கிறாங்க. இதில் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சும்மா வந்து சீனா டக்குன்னு வந்து நாங்கள் புது பேரை வந்துட்டு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரல. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் வந்துட்டு நிகழுது, அவங்கள வந்து காண்டேத்துற மாதிரி இல்லை அவங்களுக்கு வந்து பின்னடைவு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு நடக்குது. உடனே வந்து அவங்க கோபத்தில் இதை வந்துட்டு பண்ணுறாங்க. 2017 டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு, அப்போது அவங்க வந்து பின்னாடி போயிட்டாங்க, உடனே கோவத்தில் வந்துட்டு அறிவிக்கிறாங்க. 2021 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2020 ஃபுல்லாக லடாக் ஸ்டாண்ட் ஆஃப் நிகழ்ந்து நம்ம வந்து ரொம்பவே ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறோம், அந்த ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன்லாம் வந்துட்டு நம்ம பண்ணுறோம், ஆப்ரேஷன் ஸ்னோ லெப்பர்ட் நம்ம வந்துட்டு பண்ணுறோம் லடாக்கில். ஸோ அதனால் சீனா வந்து காண்டாகி 2021 இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இப்போ என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடந்த 2-3 மாதங்களாக அருணாச்சல் விஷயத்தில் சீனாவுக்கு நிறையா பின்னடைவு ஏற்பட்டு வந்துட்டுருக்கு. குறிப்பாக அமெரிக்கா வந்து ஓப்பனாக ஏற்கனவே அவங்க வந்து அருணாச்சல் இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய செனேட்டில் வந்துட்டு ஒரு ரெசல்யூஷன் வந்து அவங்க பாஸ் பண்ணாங்க. அதற்கப்புறம் ஒயிட் ஹவுஸினுடைய ஸ்போக்ஸ் பர்சனும் வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷ் வந்து இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி, மெக்மஹன் லைன் வந்துட்டு நாங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறோம், அதுதான் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பார்டர் அப்படின்லாம் சொன்னது சீனாவுக்கு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அப்புறம் நம்ம இப்போ ரீசெண்டாக G20 ரிலேட்டட் மீட்டிங், ஒரு முக்கியமான மீட்டிங் வந்து அருணாச்சலில் வந்துட்டு நம்ம கண்டக்ட் பண்ணோம், அதில் வந்து சீனா பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ இப்போ சீனா வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளை இந்த விஷயத்தில் ஒன்றுமே பண்ண முடியாமல் இவங்க வந்து ஒரு நிலைக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோவத்தில் 11 இடங்களுக்கு புது பேரை வந்துட்டு அறிவிக்கிறாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்துட்டு ஈஸியாக ஒரு ரிப்ளை கொடுத்து கடந்து போயிட்டாங்க. இதுவும் ஒரு சீனாவுக்கு அவமானமாகத்தான் வந்துட்டு நான் பார்க்குறேன். என்ன விஷயம் வந்துட்டு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு பேரை இன்வென்ட் பண்ணி அங்கே ஒரு இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் பேர் சூட்டுறதுனால அது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கால நிலவரத்தை வந்துட்டு மாற்றிடாது, ஃபேக்ட்ஸை வந்துட்டு மாற்றிடாது, இன்வென்டட் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வந்துட்டு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடம்லாம் சீனாவுக்கு அடிப்படையாகவே சொந்தம் இல்லை. இப்போ தான் அவன் அந்த இடத்துக்கு பேரே வைக்கிறான். அப்போ ட்ரெடிஷ்னலாக அதை வந்து அவனுக்கு சொந்தம் இல்லை அப்படின்றது தெள்ள தெளிவாக வந்துட்டு புரியுது. இப்போ இந்த பேர் மாற்றுவது வந்து சீனாவுக்கு ஒரு சில விஷயத்தில் ஆனால் உதவியாக இருக்கும். என்ன விஷயத்தில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த எல்லை பிரச்சனை சம்மந்தமாக நம்மளும் சீனாவும் வந்துட்டு பேச்சுவார்த்தையை வந்து அடிக்கடி நடத்துவோம். இப்போ தான் வந்துட்டு அது கண்டினியூஸாக நடக்கலை, இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ரெகுலராக நடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி டிப்ளமேட்டிக் டாக்ஸுக்கு போகிறப்போ சீனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது எங்களுக்கு சொந்தமான இடம், 700 வருஷமாக இந்த இடத்துக்கு இந்த பேர் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வச்ச பேரை வந்துட்டு சொல்லுவாங்க. 700 வருஷமாக இந்த பேர் தான் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. பெயர் மாற்றுவதுனால சீனாவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே சின்ன அட்வான்டேஜ் வந்துட்டு இதுதான். ஸோ எப்படியெல்லாம் கன்னிங்காக சீனா வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்கள். ஆனால் சீனாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, அருணாச்சல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக நம்மளுடைய அரசாங்கம் வந்து அங்கே பார்டர் ஏரியாஸில் பெரிய அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேடை வந்துட்டு பண்ணி வந்துட்டுருக்காங்க. இப்போ நிறையா பிரிகேட்ஸ் ட்ரூப்ஸ் வந்துட்டு நம்ம அந்த சைட் பார்டருக்கு வந்துட்டு மூவ் பண்ணிட்டோம். S-400 ரெஜிமெண்ட் வந்துட்டு நம்ம அந்த சைட் கொண்டு வந்துட்டோம். அங்கே இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸினுடைய அந்த பவரை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வந்துட்டுருக்கிறோம். ஸோ அதனால் அடிப்படையாக சீனா வந்து ஒரு விஷயத்தை அவங்களுடைய கொள்கையில் வந்துட்டு மாற்றி அமைக்கணும். என்ன அப்படின்னா, அவங்க வந்து 2025 தாய்வானை வந்துட்டு மீட் எடுக்கணும், 2030 வந்துட்டு அருணாச்சலை மீட் எடுக்கணும் அப்படின்றத அவங்களுடைய பிளானில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதில் அருணாச்சல் வந்து இனிமேல் அவங்க பிளானில் இருக்காது, ஏன்னா நிலைமை அப்படி மாறி வந்துட்டுருக்கு. இன்னொரு விஷயம் நீங்கள் இங்கே ரொம்ப நுட்பமாக க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா ஒன்று புரியும். என்னென்னா, அமெரிக்காக்காரன் இப்போ ரீசெண்டாக எதுவும் கருத்து சொல்லாமல் இருந்திருந்தால் சைனாக்காரன் பேரறிவிப்பை வந்துட்டு வெளியிட்டிருக்கவே வந்து மாட்டான். அப்போ இங்கே முக்கியமான ரோல் யார் ப்ளே பண்ணுறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்கா. அவங்க வந்து எங்கேயோ இருந்தாலும் அவங்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் சீனாவுக்கு கடுப்பை வந்து ஏற்படுத்துது. இப்போ கூட வந்துட்டு பாருங்கள், சீனா வந்து இப்போ ரீசெண்டாக 11 இடங்களுக்கு புதிய பேரை வந்துட்டு சூட்டினாங்களா, அதுக்கும் அமெரிக்கா ஒரு பதில் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் புதிய பேர் சூட்டி
புதுசாக வந்துட்டு ஒரு சில இடங்களை கிளைம் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அதை வந்துட்டு நாங்கள் அப்போஸ் பண்ணுவோம், திருப்பியும் நாங்கள் சொல்லிக்கிறோம் அருணாச்சல பிரதேசம் வந்துட்டு இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அமெரிக்கா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறாங்களோ அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் விமர்சனம் வைக்கிறாங்க. அது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, இப்போது உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமான ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 40,000 பேத்த புது சோல்ஜர்ஸை வந்து உக்ரைன் வந்து ட்ரெயின் பண்ணி வந்துட்டுருக்காங்க. உக்ரைன் ட்ரெயின் பண்ணி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட நேச நாடுகளினுடைய உதவியினால் உக்ரைன் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்து வந்துட்டுருக்கிறாங்க. ஸோ இந்த 40,000 பேர்த்தையும் வந்து எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஸ்டாம் பிரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் சில வாரங்களில் உக்ரைன் வந்து பெரிய அளவுக்கு ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் ஆப்ரேஷனை ரஷ்யா மேலே தொடுக்க போகிறாங்களாமா. ஸோ அதை இந்த 40,000 பேர் தான் வந்துட்டு பண்ணுவாங்க, அப்படியே புயல் மாதிரி வந்துட்டு கிளம்பி போவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த 40,000 பேர்த்துக்கு வந்து ரொம்ப கடுமையான ட்ரைனிங் வந்து இப்போ வழங்கி வந்துட்டுருக்காங்க. இந்த 40,000 பேர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, புதுசாக உக்ரைன் இராணுவத்தில் இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ், அதாவது ஐரோப்பாவிலிருந்து யார் வேணாலும் வந்துட்டு வரலாம், ரஷ்யாவை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் ஃபுல்லாக, அதாவது யூரோப் ஃபுல்லாக வந்துட்டு உக்ரைன் வந்து விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு வந்துட்டு கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 40,000 பேர்த்தில் வந்து நிறைய வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, முன்னாள் உக்ரைன் போலீஸ்மென்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க, முன்னாள் உக்ரைன் இராணுவ வீரர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களை வச்சு ஒரு புது ஆர்மியவே கிட்டத்தட்ட உக்ரைன் கொண்டு வர்றாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கணிசமான லெவலில் அட்வான்ஸ்டு பேட்டில் டேங்க்ஸை வந்துட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து போரில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து வந்துட்டு இருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து, சில மாதங்களில் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு வாலண்டியர்ஸை வந்துட்டு போருக்கு கொண்டு வந்தாங்க, ரிசர்வ் ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2,00,000 பேத்துக்கு மேலே. இப்போ உக்ரைன் வந்து அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படின்னு வந்துட்டு தோணுது. ஸோ இந்த 40,000 பேத்தில் 8 யூனிட்ஸாக வந்து இந்த 40,000 பேர்த்து வந்துட்டு பிரிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு யூனிட் பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹரிகேன், இன்னொரு யூனிட் பேர் வந்துட்டு ஸ்பார்டன், இன்னொரு யூனிட் பேர் வந்து ரேஜ், அசோவ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிரித்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த யூனிட் வந்து, இந்த யூனிட்ஸ் வந்துட்டு எந்த சைடு பெரிய கவுண்டர் அஃபென்சிவ் ஆப்ரேஷனில் ஈடுபடுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உக்ரைனினுடைய தெற்கு பகுதி. ரஷ்யா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைனுக்கு சொந்தமான பெரும்பான்மையான பகுதியை வந்து தெற்கு பகுதியில் தான் பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ட்ரெடிஷ்னலாகவே உக்ரைன்கிட்ட இருந்த பகுதி. ஈஸ்ட் சைடு கூட வந்துட்டு நிறையா ரஷ்யன் சப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் சவுத் சைடு ஃபுல்லாக வந்து உக்ரைனியன்ஸ் தான் வந்துட்டு இருந்தாங்க, அது இப்போது ரஷ்யா கிட்ட போயிடுச்சு. ஸோ அந்த இடத்த உக்ரைன் வந்து மீட்டெடுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பிளானில் வந்துட்டு இருக்கிறாங்களாமா. ஸோ இன்னும் ஒரு சில மாதம் இந்த மாதிரி ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் தொடங்கி அதில் வந்து உக்ரைனுக்கு பெரிய வெற்றிகள் கிடைச்சதுக்கப்புறம் உக்ரைன் வந்து ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாங்க அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ரஷ்யா ஒரு சில டிமாண்ட்ஸ், உக்ரைனினுடைய டிமாண்ட்ஸை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ போய் பேச்சுவார்த்தையில் உட்காந்தா ரஷ்யாவுக்கு தான் சாதகமாக இருக்கும், ரஷ்யா வந்து சீஸ் ஃபயரை வந்துட்டு கொண்டு வந்துடுவாங்க, அதனால் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும், அதுக்கப்புறம் திருப்பியும் உக்ரைன் மேலே ஒரு பெரிய அஃபென்சிவ் வந்துட்டு அவங்க தொடுப்பாங்க, அதனால் இப்போதைக்கு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டோம், கவுண்டர் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் ரொம்பவே தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 49 புது பேட்டில் டேங்க்ஸ், குறிப்பாக அதில் மெயினாக எல்லாமே லெப்பர்ட் 2 பேட்டில் டேங்க்ஸ் தான் உக்ரைனுக்கு வந்துட்டு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 258 பேட்டில் டேங்க்ஸ் வந்துட்டு இந்த 6-7 மாதம் டயத்தில் உக்ரைனுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் 49 உக்ரைன் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. இதில் உக்ரைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தெற்கு பகுதியில் வந்து பெரிய அளவுக்கு கவுண்டர் அஃபென்சிவ் ஆப்ரேஷனில் ஈடுபடுறாங்கல்ல, அந்த சைடு உக்ரைனுக்கு சொந்தமான பகுதிகள் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு கிரிமியா வரைக்கும் வந்துட்டு நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கிரிமியா கிட்ட நெருங்கினோடனே, கிரிமியன் பார்டரை நெருங்கினோடனே அதற்கடுத்து நாங்கள் யுத்தம் தொடுக்க மாட்டோம், ஏன்னா அது ரொம்ப ஒரு பெரிய வாரா போகும், ரஷ்யா வந்து ரொம்பவே கோவம் அடைஞ்சிடுவாங்க கிரிமியா மேலே உக்ரைன் கை வச்சாங்க அப்படின்னா. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது வந்துட்டு தெரில. இன்னொரு பக்கம் பேக்மெட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யாவுக்கு கணிசமான வெற்றிகள் வந்து கிடச்சிருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உக்ரைன் வந்து சென்ட்ரல் பேக்மெட்டையும் வந்துட்டு பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதனால் வரைக்கும் பேக்மெட்டினுடைய கிழக்கு பகுதியை வந்து ரஷ்யா கைப்பற்றி வச்சுருந்தாங்க, சென்ட்ரல் பார்ட்டை வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. ஸோ இதற்கப்புறம் இன்னும் ஒரு சில பகுதிகளை பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வேக்னர் குரூப்பினுடைய சீஃப் பிரிகோலின் வந்துட்டு அவருடைய டெலகிராம் ஐடியில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, உக்ரைனியன்ஸ் வந்து பேக்மெட்டில் பயங்கரமாக சண்டை போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க அந்த இடத்த விட்டு இப்போதைக்கு போகிறதுக்கான எண்ணமே அவங்களுக்கு இல்லை போல இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இடங்களை வந்துட்டு பிடிச்சி வந்துட்டுருக்குறோம், பயங்கரமான ரெசிஸ்டன்ஸை அவங்க கொடுத்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உக்ரைனியன்ஸை பாராட்டி ஒரு விதமாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் உக்ரைன் என்ன தான் வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாலும், ஒரு சில இடங்களை வந்துட்டு மீட் எடுத்தாலும், ரஷ்யன் அட்வான்ஸை தடுத்தாலும், பெரும்பான்மையான உக்ரைனினுடைய அந்த கட்டமைப்பு போனதற்கப்புறம் இந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ண முடியும், நாங்கள் வந்து இதை மீட் எடுத்துட்டோம், ரஷ்யாவை தடுத்துட்டோம், அதை வச்சு என்ன பண்ண முடியும்,
பாருங்க, உக்ரைனுக்கு வந்து கிட்டத்தட்ட $10 பில்லியன் மேலான ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. எந்த விஷயத்துல அப்படின்னா, அவங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு அடியோட அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து வேர்ல்டு பேங்க்கும் அப்புறம் வந்து யூஎனும் வந்து ஒரு அசஸ்மெண்ட்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10-12 மில்லியன் மக்கள், உக்ரைனியன்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியே இல்லாம இல்ல ரொம்ப கம்மியான எலக்ட்ரிசிட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வந்து இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பெரிய இழப்புகளை மக்களுக்கு கொடுத்துட்டு அதற்கப்புறம் நம்ம இடங்களை மீட்டெடுத்தா என்ன, மீட்டெடுக்கலாம் என்ன, இது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. ஸோ அதனால உக்ரைன் வந்து இம்மிடியேட்டாக ரஷ்யாவோட ஒரு சீஸ்ஃபயருக்கு போயாகணும். அவங்களுடைய அந்த கவுண்டர் அஃபென்சிவ் ஆப்ரேஷனால இன்னமும் பெரிய அளவுக்கு யார் பாதிக்கப்படுவா அப்படின்னா உக்ரைனியன்ஸ் தான் வந்துட்டு பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். இந்த உக்ரைன் ரஷ்யா வாரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். இப்போ இருக்கக்கூடிய குளோபல் இன்ஃப்ளேஷன் வந்து எதனால் அடிப்படையாக தோன்றி இருக்கு அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா வாரனால தான். ஸோ அதனால ஃபியூயல் ப்ரைசஸ் அதிகமாக இருக்குது, ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன், அங்கே வந்து ஃபெடரல் பேங்க் வந்து ரேட் ஹைக் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் வந்து பாதிப்படைய வைக்கிது. ஸோ அடிப்படையாக இந்த விஷயம் முடிஞ்சா தான் எல்லாருக்கும் வந்து நிம்மதி. ஸோ நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. முக்கியமாக அருணாச்சல் விஷயத்தில் சீனா ஏன் பேரை மாற்றுறாங்க அப்படின்றத மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ நம்ம நாடு சம்மந்தமான முக்கியமான விஷயங்களை வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அருணாச்சலில் என்ன நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியர்களும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர்கள் வந்து பேடாக ஃபீல் பண்ணுவாங்க நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கல அப்படின்னா. என்னங்க, நாங்களும் இந்தியாவில் தான் அங்கே இருக்கிறோம், இங்கே பாருங்கள் சைனாக்காரன் இந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.